இப்போ நீங்க பார்த்தது மாதிரி ரொம்பவே ஸ்லோவான ஸ்லோ மோஷன் வீடியோ ரெடி பண்ண நீங்க ஆர்வமா இருக்கீங்களா? உங்களுக்காக இந்த வீடியோ நானும் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். எப்படி ரெடி பண்றது அப்படின்னு பாக்கலாம். இப்போ வர லேட்டஸ்டான மொபைல் போன்ல பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டாவே அந்த செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க ஸ்லோ மோஷன் வீடியோ எடுக்கிறதுக்கு. பட் கொஞ்சம் ஓல்டு வெர்ஷன்ல போனோம் அப்படின்னா பழைய மொபைல்ல பாத்தீங்கன்னா ஸ்லோ மோஷன் வீடியோ எடுக்கிறதுக்கு ஆப்ஷன் கிடையாது. சோ அந்த ஸ்லோ மோஷன் வீடியோ எப்படி எடுக்கிறது அப்படின்னு பாக்கலாம். நம்ம ரெண்டு ஆப் யூஸ் பண்ணி எடுக்க போறோம். இந்த ரெண்டு ஆப்ல உங்களுக்கு எந்த ஆப் பிடிச்சிருக்கோ அந்த ஆப் நீங்க யூஸ் பண்ணி ஸ்லோ மோஷன் வீடியோ நீங்க எடுங்க. ஓகே, நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மாட்டீங்க. வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க, கூடவே ஒரு பெல் ஐக்கானும் அதையும் கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம சேனல் நெக்ஸ்ட் அப்டேட் பண்ற வீடியோ உங்களுக்கு தவறாம கிடைக்கும். கைஸ், இந்த ரெண்டு ஆப்பையும் யூஸ் பண்ணி தான் நமக்கு பிடிச்ச வீடியோஸை ஈஸியா ஸ்லோ மோஷனா நம்ம பண்ண போறோம். இந்த ரெண்டு ஆப்புமே பாத்தீங்கன்னா ஒரே வேலையை தான் செய்யும். உங்களுக்கு எந்த ஆப் கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த ஆப் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டு ஆப்பையும் எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ண போற ஆப் பாத்தீங்கன்னா ஸ்லோ மோஷன் ஆப். இந்த ஆப்பை நீங்க டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண அப்புறம் ஓப்பன் பண்ணுங்க. ஆப் ஓப்பன் பண்ணணும், இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு பட்டன் தான் இருக்கு, கேமரா, கேலரி, மிச்சம் எல்லாமே பாத்தீங்கன்னா இதெல்லாமே ஆட்ஸ். இதெல்லாம் கிளிக் பண்ணீங்கன்னா பிளே ஸ்டோர் கூட்டிட்டு போகும். ஸோ கிளிக் பண்ணாதுங்க. கேமரா, கேலரி, நீங்க கேமரா கிளிக் பண்ணி டேரக்டா வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம், இல்ல கேலரியை கிளிக் பண்ணி நீங்க ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்க வீடியோவை செலக்ட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன், அந்த வீடியோ ஜஸ்ட் செலக்ட் பண்றேன். வீடியோ செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணணும்னா பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆகும். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் கட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதை அட்ஜஸ்ட் பண்ணி கீழே வருது கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் மூவ் பண்ணுற மூலமாக அந்த வீடியோவை நீங்கள் கட் பண்ணிக்கலாம். தென் பார்த்தீங்கன்னா இது போதும் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டாப்பில் ஸ்கிப் பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா ஆட்ஸ் ரொம்பவே அதிகமாக கொடுக்குறாங்க. ஸோ ஆட்ஸ் கொடுத்தாங்கன்னா பேக் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தென் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பார்த்தீங்களா, இதில் பார்த்தீங்கன்னா 0, 2, 4, 8, 16 -2, 4, 8, 16 கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ரைட் சைடு இருக்க 2 கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட வீடியோ வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ப்ளே ஆகுது பார்த்தீங்களா. 4, 8, 16 வச்சோம் அப்படின்னா பாருங்கள் எப்படி ப்ளே ஆகுது அப்படின்னு. ஸோ 0 அப்படின்னா நம்ம நார்மல் வீடியோ ரெக்கார்ட் பண்ண நார்மல் வீடியோ. இனி -2 செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா வீடியோ வந்து ரொம்ப ஸ்லோ ஆகும். தென் -4, -8, -16. ஸோ இப்போ நீங்கள் பாருங்கள் இந்த காயின் எவ்வளோ ஸ்மூத்தாக மெதுவாக ரொட்டேட் ஆகுது அப்படின்னு. இப்போ நான் நார்மலில் போடுறேன் பாருங்கள், அதோட டிஃப்ரெண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். நான் -16 போடுறேன் பார்த்தீங்களா. இந்த மாதிரி தான் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஸ்பீடாக ஈஸியாக நீங்கள் ஸ்லோ மோஷன் வீடியோ மேக் பண்ணிக்கலாம். தென் உங்களுக்கு ஓகே அப்படின்னா ரைட் சைடு இருக்க டிக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கொஞ்சம் ப்ராசஸ் ஆகும். ப்ராசஸ் ஆகி முடிஞ்சோன்னா பார்த்தீங்கன்னா சேவ் ஐக்கான் வரும், ஷேர் ஐக்கான் வரும். இந்த சேவ் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ உங்கள் கேலரியில் சேவ் ஆகும். இல்லை இந்த ஷேர் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே, தென் இந்த ஆப்பை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஆப்போட நேம் பார்த்தீங்கன்னா ஸ்லோ மோஷன் எஃபெக்ட்ஸ். இந்த ஆப்பையும் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண அப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரெண்டு ஆப்ஷன் காமிப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்லோ மோஷன் எஃபெக்ட்ஸ் இதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக கேமரா ஓப்பன் ஆகி நீங்கள் ஈஸியாக ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் வீடியோஸ். இல்லை பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட கேலரி ஓப்பன் ஆகும், உங்களுக்கு பிடிச்ச வீடியோஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்த வீடியோ செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேவாக ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேவை நீங்கள் அப்படியே கீழே அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த இதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ரொம்ப ஸ்லோவாக போகும். இதை நீங்கள் மேலே அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் இதுக்கப்புறம் ரொம்ப ஸ்லோவாகவும் போகும். இல்லை உங்களுக்கு டோட்டல் வீடியோவும் ரொம்ப ஸ்லோவாக போகணும் அப்படின்னா இந்த 4 கார்னரை நீங்கள் கிளிக் பண்ணி கீழே அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி. இல்லை உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக போகணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த வேவை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுற மூலமாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப ஸ்லோவாக அல்லது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சுக்கலாம். வச்சு முடிச்ச அப்புறம் இந்த சேவ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கொஞ்சம் ப்ராசஸ் ஆகும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ப்ராசஸ் ஆகி முடிஞ்சோன்னா பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ டேரெக்டாக உங்களோட கேலரியில் சேவ் ஆகிரும். ஓகே, இதே மாதிரி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்லோ மோஷன் வீடியோ நீங்கள் எடுத்து என்ஜாய் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், உங்கள் சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்த அப்படின்னா வீடியோ கீழே இருக்க லைக் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ மறக்காம நம்மளுடைய நண்பர்களுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. நீங்கள் இருக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க, கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம சேனல்ல நெக்ஸ்ட் அப்டேட் பண்ற வீடியோ உங்களுக்கு தவறாம கிடைக்கும். மீண்டும் ஒரு அசத்தலான வீடியோ சந்திப்போம். அதோட பை பாய்.